சுத்தமாக சிரிக்கலாம்னு சொல்லுகிற தொழில் கடை சலாம் கொடுக்கறதுல சிரிக்கலாம், சலாம் கொடுக்கறதுல பேசலாம், சலாம் கொடுக்கறதுல காத்து விடலாம். என்ன விதமா கொடுத்தா என்ன? அடல் சூழல இருந்து, கொள்ளை கூட்டத்தில இருந்து, நாட்டம் முடிச்சதுல இருந்து இஸ்லாமிய இந்த வேலை மதம் இதுக்கும் கூட சம்பந்தம் இருக்குமா? ஹரி சம்பந்தம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. வாதனங்க கூடாது காட்டுங்க, ஹரி சம்பந்தம் காட்டுங்க. அடுத்து மனித குப்பைகள் அலஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் மார்க்கம், இவைகள் புனிதம் என்று போற்றுகின்ற கண்ணியமாக பேசுகின்ற மகான்களின் மதுகப்பு குப்பைகள் எல்லாம் இப்பொழுது கிழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு இவர்கள் மதுகப்பு நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். நுருல் முக்தார் என்ற நூலிலே பாகம் ஒன்று பக்கம் 335 வருகின்றது. ஒலுவை முறிக்க, ஒலு வந்து எதனால் முடியாது என்று செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒலு எதனால் முடியாது தெரியுமா? அதாவது விரல், இன்னும் அது போன்றவைகள், விரலை போன்ற மனிதன் அல்லாத, மனிதன் அல்லாத மற்றவர்களுடைய ஜக்கத் ஆணுகுடி, ஜக்கரி ஹுன்சா, ஒரு ஹுன்சானா யார், ஒன்பது ஒன்பது இருக்காங்க பாருங்க, அவனுடைய ஆண்குடி, ஒரு மையத்தின் செத்து போன பணம் இருக்கு பாருங்க, அதனுடைய ஆண்குடி, ஒரு சபியில் லா எஷ்டஹி, ஆசை இல்லாத குழந்தையினுடைய சிறுவனுடைய ஆண்குடி, நுழைத்தால் பின்னால் நுழைத்தாலும் எந்த அளவுக்கு இப்படி கண்ணியமாக பேசக்கூடியவர்கள் என்று சொல்கின்றார்களே, அவர்கள் புனிதம் என்று போற்றுகின்ற மதுகப்பு குப்பைகளே இருக்கிறது. இப்படிதான் நுழைச்சா என்ன கிடையாதான், ஒழு முடியாது. அது மட்டும் கிடையாது, ஒரு ஒரு விலங்கோடு உறவு கொண்டாலும், அவ் மைத்தத்தன், அது செத்த பிணத்தோடு உறவு கொண்டாலும், அவ் சபீதத்தின் வைர முஸ்தகாத்தின், ஆசை வைக்கப்பட முடியாத சிறுமியோடு உறவு கொண்டாலும், அது எந்த ஒரு மனிதனாவது, ஒரு மூமினாவது விலங்கோடு உறவு கொள்வானா? செத்த பணத்தோட உறவு கொள்வானா? சின்ன சிறுமி ஆசை வைக்கப்பட முடியாத சிறுமியோடு உறவு கொள்வானா? இப்படிதான் ஒரு மூமின் கற்பனை செய்வானா? அது சட்டம் சொல்வதை விட்டுவிட்டு இவங்க என்ன, அதெல்லாம் மார்க்க செய்யக்கூடாது, அசிங்கமானது சொல்வதை விட்டு சட்டம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சா ஒரு முடியாது என்று இவர்கள் மதுக நூல்களிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்களே, இவன் எந்த குரான் இருக்கு, எந்த அடியத்தில் இருக்கிறது? எங்களுடைய நிலைப்பாடு என்ன? மதுக நூல்களில் மதுகப் இவர்கள் புனிதம் என்று போட்டுகின்றார்களே, அந்த நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எந்த ஒன்றுக்கும் பதிலளிக்கவில்லை. அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு வாதத்திற்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பதிலளிக்காமல் இந்த மன்றத்தை கலைக்க மாட்டோம். அனைத்திற்கும் பதிலளிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மொத்தம் 35 கேள்விகள் கேட்கப்பட்டது, ஒரு கேள்விக்கும் பதில் அளிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கடுத்து இன்னொன்று, உடலுறவு கொள்ளக்கூடாத நாட்கள், இது வந்து ஏனத்து தாலிபின்ல 3வது பாகத்துல 432 பக்கத்துல வருகிறது. யுக்ரஹு ஜிமாவு ஃபில் லைலத்தில் ஊலா மின் அஷ்ஷஹ்ரி வல் அஹிரத்து மின்ஹு வல் லைலத்தில் நிஸ்ஃபி மின்ஹு, மாதத்தின் முதல் நாளும் மாதத்தின் கடைசி நாளும் மாதத்தின் நடுவில், அதாவது 15 நாளும் இந்த இரவிலே உடலுறவுகள் கூடாது. அப்படி உடலுறவுகளும் வெறுக்கத்தக்கது மக்ருஹு. ஏனென்றால் பயக்கால் அதற்கு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, இன்ன சைத்தானை யஹபுருல் ஜிமா ஃபி ஹாதிஹி லயால், ஏனென்றால் இந்த 3 இரவுகளிலும் சைத்தான் அங்கே வருகிறான் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு நாட்கள் உடலுறவு கொள்ளக்கூடாது என்று சொல்வதாக இருந்தால் ஏதாவது மாதம் என்ன கொள்ளக்கூடாது, குரான் இருக்குது, இந்த முதல் நாள்ல கொள்ளக்கூடாது, நடு நாள்ல கொள்ளக்கூடாது, மாதத்தின் கடைசியில் உடலுறவு கொள்ளக்கூடாது என்றால் ஆதாரத்தை காட்டணும். அப்படி உடலுறவு கொண்டால் சைத்தான் ஆதரவான் என்று சொல்லி அதற்கு ஆதாரத்தை காட்டுங்க. ரீசன் என்ன? ஆதாரத்தை காலுங்க. 35 கேள்விகள் கேட்கப்பட்டது, ஒரு கேள்விக்கும் சரியான பதில் வரவில்லை. இது அரபியில் வாசித்து கேட்கப்பட்டது, இதற்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த சபையிலேயே இவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் சரியான முறையில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதாவது நிறைய இருக்குது, இருந்து போடுங்க. எந்த அளவிற்கு இவருடைய அந்த வக்கிர புத்தியை பாருங்க. துர்ருல் முக்தாத வந்து சகோதரர்களே, பிணத்துடன் உறவு கொள்வதை பற்றிய சட்டம் ஃபிக்ஹி கிதாபில் இருக்கிறது. எனவே ஃபிக்ஹி கிதாப குப்பை அது வக்கிர புத்தி உள்ளவர்களால் எழுதப்பட்டது என்று சொன்னார்கள். அவர்களுடைய கேள்விகளில் ஒன்று, பிணத்துடன் உறவு கொள்வதை பற்றிய சட்டம் எழுதப்பட்ட சட்டம்
அக்ஷர புத்தியுடன் எழுதப்பட்டது என்று சொன்னால், அதன் காரணமாக அந்த கிதாபு குப்பை ஆகிறது என்று சொன்னால், திருமிதி இவர்கள் ஆதாரமாக்குகின்ற ஹதீஸ் கிதாபான திருமிதியின் 266 பக்கத்தில் வருகிறது, பாபு மண் அத்தா அலல் பஹீமா, பிணத்தின் மீது உறவு கொள்பவனை பற்றிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் வருகிறது, யாராவது பிணத்துடன் உறவு கொள்வதை நீங்கள் பார்த்தால் அந்த உறவு கொண்டவனையும் கொல்லுங்கள். உறவு கொள்ள பகிமத்து மிருகத்துடன் உறவு கொள்வதை அசிங்கம், அது வக்கிர குச்சி, அதனால் விசிறி கிதாபு குப்பை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் திருமணியின் 266 பக்கத்தில் பாபு மண் யகவரல் பகிமா, மிருகத்துடன் உறவு கொள்பவனை பற்றிய அத்தியாயம் என்று ஒரு அத்தியாயத்தையே கொண்டு வந்து அந்த அத்தியாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை கொண்டு வந்தார்கள். நீங்கள் மிருகத்துடன் யாராவது உறவு கொள்வதை பார்த்தால் உறவு கொண்டவனையும் கொல்லுங்கள், உறவு கொள்ளப்பட்ட மிருகத்தையும் கொல்லுங்கள். இந்த ஹதீஸை சொன்ன, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்கிர புத்தி உள்ளவர்களா? இந்த ஹதீஸ், இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை சொன்ன திருமதி இந்த கிதாபு குப்பையா? எவ்வளவு பெரிய ஈமானை பறிக்கக்கூடிய விஷயத்தை இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. இவர்கள் அதாவது இஸ்லாம் என்பது மனித வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை சொல்கிறது. மனிதர்கள் நல்லவர்கள் உண்டு, உயர்ந்தவர்கள் உண்டு, மகத்தானவர்கள் உண்டு, கெட்டவர்கள் உண்டு, அசிங்கமானவர்கள் உண்டு. இவர்கள் அனைவரும் செய்யக்கூடிய செயல்களுக்குரிய விளக்கங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது மனிதர்களில் கெட்டவன், மிகவும் அசிங்கமானவன், அறிவறுக்கத்தக்க சிந்தனையுடையவன் மிருகத்துடன் உறவு கொள்வான், அவனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த 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 ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சி செய்து இமாம்கள் சித்திகை கிதாபுகள் சொல்லும் போது சித்திகை கிதாபுகள் குப்பை என்று சொன்னால் ஹதீஸ் கிதாபுகள் குப்பையா? அந்த சட்டங்கள் சொல்லப்படுகின்ற குர்ஆன் குப்பையா? சித்திகை கிதாபுகளில் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகையை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, வாடகைக்கு கொடுப்பது, பணயத்துக்கு வைப்பது, கடன் வாங்குவது, சதக்கா செய்வது, திருமணம் செய்வது, சலாக்கு செல்வது, ஹிஜ்ஜா இருப்பது, தண்டனை சட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அசிங்கமானவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்குரிய விளக்கங்கள் என்ன என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அந்த அசிங்கமானவர்களுக்குரிய சட்டங்களை மட்டும் எடுத்து இங்கு கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் காட்டும் போது அப்படி அந்த அசிங்கமானவர்களை மட்டும் எடுப்பவர்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு அசிங்கமானவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அன்பு தோழர்களே, என்ன கேட்டா நம்ம கிதாபு கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா ஒப்பந்தத்தில் இருக்குது, சம்பந்தப்பட்டவங்க மாற்று தரப்பினர் ஆதார நூலை கேட்டா எந்த இடத்துல இது வருது அப்படிங்கிற மூலம் கேட்டாக்க கொடுத்தே ஆகணும். அதை நீங்க படிங்க, படிச்சுக்காங்க. விவாத அடிப்படை 13, அது 5வது ஷர்த்து, மாற்று அணியினர் கேட்கும் போது ஆதார நூலை காண்பிக்க வேண்டும். உண்மை படிக்கிறேன், விவாத ஷர்த்துல 13-5, மாற்று அணியினர் கேட்கும் போது ஆதார நூலை காண்பிக்க வேண்டும். இருக்குது, அதனால நம்ம கேட்கிறோம். நீங்க புகார்களை நாங்க கேட்டோமா, முஸ்லிம் நீங்க சொன்னீங்க நாங்க கேட்டோமா? நீங்க கேட்கல, நாங்க சொல்றோம் ரைட்டு, நீங்க நினைச்சிட்டீங்க அதான் கேட்கல. நாங்க சொல்றது தப்பு இல்ல, நீங்க கேட்டுதான் இருப்பீங்க. நீங்க நேத்த நீங்க புகார் நீங்க சொல்றது இல்ல தப்பு, தாங்க ஆதார நூல் சொன்னா தர தயாரா இருக்கிறோம். எதுக்கு வச்சிருக்கிறோம் இதெல்லாம்? சும்மா நாங்க ஒரு மாதிரி சும்மா வச்சுட்டு பெருநாள் வச்சுட்டு கொண்டு போறதுக்கா? அதான் பார்வைக்கு வச்சிருக்கிறோம், தேவைப்பட்ட உடனே எடுக்கணும். நீங்க ஏன் கேட்கல? நீங்க கேட்கறாங்க தராவிட்டாவே நீங்க சொல்லலாம். நீங்க கேட்கறங்கிறது உங்களுடைய குறையில, அதே எங்கத்துக்கு வந்து சொல்லிக்கிட்ட நாங்க கேட்டோமா இல்ல உங்களை நாங்க அது எங்க குறையா? நீங்க கேட்காது என்ன எங்க குறையா? நீங்க உங்களுக்கு குறையில அது நீங்க தான் கேட்டிருக்கேன். சரி, அறவே கேட்காம இருந்தீங்களா? நான் பௌஜியத்துல அசனான்னு சொன்னோட கேட்டீங்கல்ல, உடனே சொன்னோம்ல. நாங்க ஒப்பந்த பிறகு எவ்வளவு கரெக்டா நடக்கிறோம், ஆடியன்ஸ பார்த்தா பேசணும் எவ்வளவு கரெக்டா நடக்கிறோம். இப்ப உங்களை பார்த்தா பேசிட்டே இருக்கேன், ஒப்பந்தத்தை அப்படியே கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒண்ணு ஒன்னா அதன் அடிப்படையில தான் ஆதாரம் தான் கேட்கறோம். நீங்க ஒன்னு அடிப்படையில் சொல்றீங்களா? தாங்க ஏன் பயப்படுறாங்க? நேத்து அப்படிதான் அவங்க சொன்னாங்க,
கேட்டோம், தந்தாங்களா தப்புன்னு சொல்லிவிட்டோம். அப்படித்தான் இப்ப சொல்ல ஆரம்பிப்பாங்க, எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இவ்வளவு அடுக்கணதெல்லாம் நீங்க இதே புதுசாவே சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க உங்க பத்திரிகையில திருப்பி ஒரு வருஷத்தோட இதை எடுத்துக்கிட்டா ரெண்டு மூணு உட்கார்ந்துட்டு இருக்கும், ஒரு அஞ்சு வருஷத்துல எடுத்துனா பத்து பேங்க இதில் இருக்கும். அப்படி போட்டு போட்டு நினைச்சிருக்கிறேன், எத்தனை ஓடிச்சு போட்டீங்க, எல்லாம் வெளியில உள்ளதானாங்க. நீங்க விலங்குறது தப்பு, அப்படி உங்களை நேரடியாக கேட்டு விலங்குறதான் இங்க வந்திருக்கிறோம். எங்க இருந்து பத்திரிகை இருந்தீங்க, உங்க ஆபீஸ் உட்காந்து நாங்க வர முடியுமா, கேட்க முடியுமா? ஆனா இங்க அப்படி இல்ல, கேட்போம். அதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன் ரெண்டு அணியினரும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல அதை தராம உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு பஸ்ட் ராஜ்யம் கேட்டிருக்கோம், அதெல்லாம் தரல. இன்னும் ஒருவர் சொல்றாரு, உன்ன வாசப்படும் வாசிட்டோம்னா தாங்கல அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னால உள்ள எல்லாம் வாசிக்க முடியாம உட்கார்ந்துட்டு வரிசையா உள்ள நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். வருஷப்படுறாரு நாங்க, அப்பதான் நீங்க எடுத்து வச்ச குற்றச்சாட்டு ஒன்னு ரெண்டு மூணு அப்படி நாங்க பயன் கொடுக்க முடியும். இப்ப நாங்க